ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சத்யாஸ் காஃபி. நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். எல்லார் வீட்லேயும் ரோஜா செடி கண்டிப்பாக இருக்கும். அந்த ரோஜா செடியில் கொத்து கொத்தாக பூ பூக்கணும்னு தான் எல்லாரும் ஆசைப்படுவோம். அப்படிப்பட்ட உங்கள் வீட்டு ரோஜா செடி ஆண் ரோஜா செடியா பெண் ரோஜா செடியா என தெரிஞ்சுக்க நீங்கள் ஆசையாக இருக்கீங்களா? பெண் ரோஜா செடி தான் எப்பொழுதும் பார்த்தீங்கன்னா கொத்து கொத்தாக பூ பூக்கும். ஆண் செடி பூ பூக்காது, வளர்ந்துக்கிட்டே தான் போகும். இது எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி இலைங்களை பார்த்தாலே நம்மளுக்கு தெரிஞ்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரோஜா செடியில் அழகாக பெருசாக பூ பூத்திருக்கு. நிறைய முட்டுக்களும் அரும்புகளும் துளிர்களும் வந்துட்டு இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் எத்தனை இலைகள் இருக்குன்னு செக் பண்ணி பாருங்கள். அதில் பார்த்தீங்கன்னா 5 இலைகள் இருக்குது. இப்போ இந்த செடி பார்த்தீங்கன்னா நல்லா உயரமாக வளர்ந்துட்டே இருக்குது. ஆனால் இந்த செடியில் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் எந்த ஒரு மொட்டுமே வரல. இதனோட இலைகள் பார்த்தீங்கன்னா 7 இலைகள் இருக்கு. இதுதான் ஆண் செடி. இதுல வந்து நம்மளுக்கு பூவே கிடைக்காது, செடி மட்டும் நல்லா வளர்ந்துக்கிட்டே வரும். இந்த செடி நம்ம என்ன பண்ணலாம்னா கட் பண்ணி விடலாம். அப்படி கட் பண்ணி விடும்போது இதுல இருந்து புது துளிர்கள் வந்து அது எத்தனை இலைகள் வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த செடியை வச்சுக்கலாமா வேணாமான்னு நம்ம டிசைட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரே தொட்டியில் இந்த மாதிரி ரெண்டு வெரைட்டியாக ஆண் செடியும் இருக்கும் பெண் செடியும் இருக்கும். அதை இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த தொட்டியில் ஒரு செடி இருக்குது. இதிலே பார்த்தீங்கன்னா 2 கிளைகள் இருக்குது. ஒரு கிளையில் பார்த்தீங்கன்னா அழகாக பூ பூத்திருக்கு, ஒரு மொட்டும் வச்சிருக்கு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 5 இலைகள் தான் இருக்குது. அதே மாதிரி அந்த பக்கமும் ஒரு கிளை போயிருக்கு. இந்த கிளையை பாருங்க, இதுல பாத்தீங்கன்னா 7 இலைகள் இருக்கு, முட்களும் நிறைய இருக்கு. இது பாத்தீங்கன்னா ஆண் செடி. இது வந்து வேர் பகுதியிலிருந்து வரும். நம்மளுக்கு ஒட்டு போட்ட இடத்துல இருந்து துளிர் வராது, வேர் பகுதியிலிருந்து வரும். இதை நம்ம கட் பண்ணி எடுத்துட போறோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இன்னொரு பக்கமும் இன்னொரு செடி வச்சிருக்கு. இது பார்த்தீங்கன்னா ஒயிட் ரோஸ். இதில் பார்த்தீங்கன்னா அழகாக அரும்பு வச்சுருக்கு பாருங்க. இதனோட இலைகளும் எவ்வளோ அழகாக க்ரீனிஷாக இருக்குது. இதுலேயும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 5 இலைகள் தான் இருக்கும். இந்த 5 இலைகள் இருக்கிற செடிகள் மட்டுமே நம்மளுக்கு பூக்கள் தரும். இதுதான் பெண் செடிகள். 7 இலைகள் இருக்கிற செடிகள் எல்லாமே ஆண் செடிகள். இது எல்லாமே நம்மளுக்கு பூக்கள் பூக்காது, வளர்ந்துக்கிட்டு மட்டும்தான் வரும். இந்த செடியை நம்ம கட் பண்ணிட்டு இதிலிருந்து துளிர் வரும்போது அது 5 இலைகள் வருதா 7 இலைகள் வருதான்னு செக் பண்ணி பார்த்துட்டு அந்த செடியை நம்ம வளர்க்குறதும் வளர்க்காம இருக்கிறதும் நம்மளோட இஷ்டம். இப்போ இதை நான் இதை கட் பண்ணி எடுத்துட்டேன். அதே மாதிரி அந்த பக்கத்தில் இருக்க கிளைகளையும் கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இந்த 2 கிளைகளும் நம்மளுக்கு தேவையில்லை. இந்த ரோஜா செடியில் பார்த்தீங்கன்னா எப்பொழுதும் பூக்கள் பூத்துட்டே இருக்கும். இந்த செடியை நம்ம எப்படி மண் தயாரிக்கலாம், எப்படி உரம் போட்டு வளர்க்கலாம்னு இதுக்கப்புறம் நான் வீடியோ அப்லோட் பண்ண போகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போ பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பூ நல்லா பூத்திருக்கு. பூக்கள் பூக்கும் போது பூக்களை மட்டும் நம்ம கட் பண்ணக்கூடாது, பூக்களோடு சேர்த்து ஒரு 5 இலைகள் இருக்க மாதிரி நம்ம கட் பண்ணி எடுக்கணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா புதிய துளிர்கள்லாம் நம்மளுக்கு துளுத்து வரும், நிறைய பூக்களும் கிடைக்கும். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க அனைத்து நேயர்களுக்கும் இந்த பூக்கள் நான் கிஃப்டாக கொடுக்குறேன். மறக்காமல் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இது உங்கள் சத்யாஸ் காஃபி.